சுவையான மீன் குழம்பு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு கிலோ கவள மீன், அதை ஆஞ்சி கொண்டாந்து கல்லுப்பு சேர்த்து மஞ்சப்பொடி சேர்த்து குலுக்கி ஒரு வாரமாக வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் ரெடி பண்ணலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி, கடுகு உளுத்தம் பருப்பு, கல்லுப்பு, வெந்தயம் புண் கலராக வறுத்து எடுத்துக்கலாம். பொடி பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தட்டிய பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாணல் வச்சு கடலெண்ணெய் ஊற்றி, ஹெல்த்துக்கு நல்லது கடலெண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா பொரிக்கிட்டணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் நல்லா சேர்ந்ததுன்னா குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு கூடவே வதக்கிக்கலாம். பூண்டு, உரிச்ச பூண்டு ஒரு கப், தட்டிய பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சிவக்க வதக்கலாம். நறுக்கின தக்காளி ரெண்டு, இது நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற வச்சிடறோம் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டிட்டு அதில் ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மிளகாப்பொடி போட்டு கூட்டு மிளகாப்பொடி, வீட்டில் சமைப்போம்ல அந்த மிளகாப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தேவையான உப்பு. நல்லா கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்ந்தது ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்தா குழம்பு ரொம்ப டிக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஸ்லோவாக நல்லா கொதிக்கிட்டோன்னு ஒரு 1/4 குளுத்தி வச்சு நல்லா கொதிக்கிட்டோன்னு ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொச்சிடுதா, நல்லா கொச்சி எண்ணெய் மேலே வந்துடுதா, எண்ணெய் மேலே வந்துடுறது தான் முக்கியமான விஷயம். மீனை நல்லா கழுவி போட்டுடலாம். மீனை போட்ட உடனே நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெந்தயம் பொடி பண்ணோம்ல அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அதை அப்படியே தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் வெந்தயம் போடணும்.
குழம்பு ரெடி, சூப்பர் மீன் குழம்பு ரெடி.